அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னா அதுக்கு மறுப்பே இருக்காது. ஆனா இப்ப வந்து டெசிஷன் மேக்கர்ஸா இப்ப உள்ள குழந்தைங்க இருக்காங்க. என்னோட 2 வயசு பேரன் என்கிட்ட சொல்றான், அச்சம்மா நான் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன். 10 ஸ்கூல பாத்துட்டு வந்துட்டு அந்த 10 ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல அவன் சூஸ் பண்றான். பசங்க வந்து இப்ப எங்களுடைய வளர்ந்த தலைமுறையில இருக்கும் போது இளைமறை காய்மறையா இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையா வந்து டெக்னாலஜி மூலமா அவங்களுக்கு தெரியுது. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் குழந்தைகள் கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். குழந்தைகளும் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ கொடுக்கணும். கூட பழகுங்க குழந்தைங்கள்ட்ட. உங்க பிள்ளைங்களை வந்து தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழ. நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. ரெண்டுமே, அதாவது ஓட்டமும் இருக்கணும், அதே நேரத்துல இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தோங்கிற எண்ணமும் இருக்கணும். இந்த பேரண்டிங் அப்படிங்கிற விஷயத்துல இந்த டெக்னாலஜி, இந்த இன்னைக்கு இருக்க குழந்தைகள் அப்ப நாங்க வளரும் போது நீங்க பார்த்தது, இவங்கள்ட்ட என்ன மாதிரி மாற்றங்கள் நீங்க சொல்லிருக்கீங்க? ஒரு மாதிரி வந்துட்டு அவங்க வந்து தன்னை சார்ந்து யோசிக்கிறாங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க சொல்றீங்க. ஆனாலுமே இந்த அட்வான்ஸ்மெண்ட் இருந்தாலுமே குழந்தை அப்படிங்கிறது குழந்தைதான். நாங்களும் குழந்தையா, இவங்களுக்கு என்னதான் அட்வான்ஸ் இருந்தாலுமே அந்த குழந்தை தன்மைங்கிறது மாற போறது கிடையாது. ஸோ உங்க இதுதான் டிஃபரன்ஸ் தெரியுதா? கண்டிப்பா இன்றைய குழந்தைகள் வந்து இன்னும் ஸ்மார்ட்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான நாங்க இருந்த போது ஒரு களிமண்ணாவே தான் இருந்தோம். பிறந்தா அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து அப்படி இருந்தது. அதுக்கு அடுத்தது நீங்க எல்லாம் வரும்போது ஒரு களிமண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அதை உருவாக்கும் போது, இப்படி பண்ணணும்ப்பா, இதை செய்யணும்ப்பா, இந்த இடத்துல நீ உட்காந்துருக்கணும்ப்பா, இந்த பொம்மையை நீ வச்சா விளையாடணும்ப்பான்னா அதை கேட்டு வளர்ந்த பிள்ளைங்க. அதை தாண்டி அம்மா சொன்னாங்க அப்பா சொன்னாங்கன்னா அதுக்கு மறுப்பே இருக்காது. ஆனா இப்ப வந்து டெசிஷன் மேக்கர்ஸா இப்ப உள்ள குழந்தைங்க இருக்காங்க. என்னோட 2 வயசு பேரன் என்கிட்ட சொல்றான், அச்சம்மா நான் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன். 10 ஸ்கூல பாத்துட்டு வந்துட்டு அந்த 10 ஸ்கூல்ல ஒரு ஸ்கூல அவன் சூஸ் பண்றான். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கோ, கருவிலேயே திருவுடையவங்களாதான் பிள்ளைங்களே பிறக்குறாங்க. அதனால நம்ம அதை வந்து குறை சொல்றதுக்கே இல்லை. ஆனா அந்த மாதிரி அறிவாளி குழந்தைகளா வளர்றவங்க வந்து திசை மாறி போயிடுறதுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் ஆகிடக்கூடாது. அதுல வந்து ஒரு பவுண்டரி, அதாவது பேரண்ட்ஸ் வந்து ஓடுறாங்க. ஏன்னா குழந்தைங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார ரீதியா நம்ம வந்து வளரணும், அந்த சொபிஸ்டிகேட்டடான லைஃபை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா அம்மாக்கள் ஓடும்போது குழந்தைங்க வந்து தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்ற நேரத்துல அவங்களுக்கு வந்து அவங்க கையில இருக்கிற போன் வந்து அறிவை வளர்க்க உதவுற மாதிரி திசை திருப்ப உதவிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய அசைக்க முடியாத கருத்து. அது வந்து பெத்தவங்களாலதான் செய்ய முடியும். அது நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, பசங்க வந்து இப்ப எங்களுடைய வளர்ந்த தலைமுறையில இருக்கும் போது இளைமறை காய்மறையா இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளிப்படையா வந்து டெக்னாலஜி மூலமா அவங்களுக்கு தெரியுது. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய வயது வந்து அந்த 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 சிச்சுவேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு விஷயங்கள் தெரியுது. அதை அவங்க வந்து அவங்க வந்துட்டு புரியாத தரமாக தான் அவங்க பாக்குறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுக்கு விஷயமும் புரிஞ்சிடும். இதை நம்ம அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா நம்மளால நீ சொல்ற மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா அதுல ஒரு விதமான ஒரு வாட்ச்ஃபுல்னஸ் நமக்கு இருக்கணும். பசங்க என்ன பண்றாங்க, எது பண்றாங்க. அதனால நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம், களவும் கற்று மர அப்படின்னு சொல்லி, நெருப்புனா சுடுங்கிறத தொட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனா திருப்பி அதை போய் தொடணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கறத வந்து அப்ப உள்ள உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்தோம். இப்ப வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இளைமறைவு காய்மறைவுங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. பிள்ளைங்க வந்து அந்த பேரண்ட்ஸுக்கு பயப்படுற பிள்ளைங்களா இருந்தா அதை சொல்றதுக்கு அச்சப்படுதே தவிர அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுங்கிற கேட்டகரியில எந்த குழந்தை. ஆனா அதை நம்ம வந்து சொன்னீங்க இல்லையா, எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும் சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் குழந்தைகள் கிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். குழந்தைகளும் அதை டிஸ்கஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ கொடுக்கணும். எந்த விஷயம் வந்தாலும் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு. இப்ப நாங்கெல்லாம் பயந்தோம், அப்பா அம்மா கிட்ட வந்து வெளியில போறோம், ஒருத்தவங்க நம்மள கிண்டல் பண்ணிட்டா கூட அதை வந்து சொல்றதுக்கு நம்ம பயந்தோம். ஏன்னு கேட்டா, சொன்னா ஒண்ணு வந்து அடி விழும், ரெண்டாவது வந்து பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா படிப்பே போயிடும், திருப்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு போகாதேன்னு வீட்டுக்குள்ள வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்களை வந்து அதுலயும் பொம்பளை பிள்ளைங்களால வீட்டுல ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த கேட்டகரியில யோசிக்கவே மாட்டாங்க. இப்ப உள்ள பேரண்ட்ஸ் வந்து படிச்ச பிள்ளைங்களா இருக்கிறதுனால தாராளமா
அதனாலதான் நட்போட பழகுங்க குழந்தைங்கள்ட்ட. உங்க பிள்ளைங்கள வந்து தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழ் அப்படிங்கிற வந்து அன்னைக்கும் சொன்னாங்க, இன்னைக்கும் அதை வந்து நீங்க கடைபிடிங்க. பக்கத்துல உட்காந்து வச்சு எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. நிறைய விஷயம் இப்ப எங்களுடைய வயசுக்கெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டது 20 கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்களே எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா இப்ப வந்து டெக்னாலஜில பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்கும் போது அப்ப அந்த ஷேரிங் இத வந்து நம்ம பிள்ளை நம்மள்ட்ட பேசுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. பிள்ளைங்க வந்து கொடுக்கணுங்கிறத தாண்டி நம்ம பேச பேச தன்னால அந்த பிள்ளைங்க நம்மள்ட்ட நெருங்கி வருவாங்க. நம்ம தான் நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க முடியும். நம்ம தான் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தோழனா, நல்ல ஒரு குருவா, மாதா பிதா குரு அப்புறம் தான். நான் அப்படி பார்த்தா நான் கூட அவ்வளோ நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து வளர்ந்துற தலைமுறையில் அருண் அன்னோட்டு எந்த அளவுக்கு உங்க ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல. நான் அருண் அரவிந்த், ஆதிரன், கதிரன், நிலன், நவிலன். ஸோ இவங்க நாங்கள் எல்லாருமே இந்த குழந்தை பருவத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். குழந்தைகளாக நாங்கள் உங்க பசங்க மூணு பேரும் எப்படி இருந்தோம், அதே மாதிரி ஆதிரன், கதிரன், நிலன், நவிலன் அவங்க குழந்தைகளாக வளர்ந்ததை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? நாங்கள் குழந்தைகளாக இருந்த போது என்ன எப்படி இருந்தோம், இன்னைக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க அது உங்களுக்கு சொல்ல முடியுமா? அந்த அந்த இதுல எப்படின்னா, அப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து எது சொன்னாலும் அம்மா அப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் கேட்டு, அதுக்கு வந்து ஒரு அதட்டல் போட்டு இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை கேட்கிற பிள்ளைங்களா தான் நீங்களாம் முடியாதுன்னு சொன்னா முடியாது. மிஞ்சி போனா வந்து ஒரு கையில வச்சிருக்கிற பொருள் வந்து எங்கேயோ ஒன்று காணா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதிகபட்சம் போனா கையை காலை ஒதுக்கிட்டு அழுகிறது, இல்லாட்டி போனா குப்புறப்படுத்திட்டு தலையை முட்டிட்டு எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கறது. அது அதிகபட்சமானா ஒரு 10 நிமிஷம் தான் அழ முடியும். அப்படியே அழுதாலும் அழு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது மாறிடும். எந்த ஒரு பொருளையும் கேட்ட உடனே வாங்கி கொடுக்கற பழக்கம் அந்த நல்ல கிடையாது. அதுக்காக அதை வந்து அதுக்கு காரணம் என்னன்னா பொருளாதார சூழ்நிலை கூட இருக்கலாம். பொருளாதார சூழ்நிலை அதை தாண்டி வந்து ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாலும் அந்த பொருளை வந்து அது வந்து கிடைக்கிற நேரத்துல தான் அதை வாங்கணும் அப்படிங்கறத சுட்டி காட்டி அன்னைக்கு வளர்த்தோம். இது இப்பதான் கிடைக்கும். குடும்பத்தோட கஷ்டத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. அது வந்து நாளைக்கு பிற்காலத்துக்கு அது உதவியா இருக்கும்னு சொல்லிதான் எது ஒண்ணுமே எந்த பேரண்ட்டுமே கேட்டு இன்னைக்கு கேட்டு உடனே அது கிடைச்சதுங்கிற காலகட்டம் அது கிடையவே கிடையாது. அந்த நல்ல கொடுத்து கிடையாது. ஆனா இப்போ வந்து இவங்க ஆதிரன், கதிரன், நிலன், நவிலன் வரைக்கும் அவங்கள ஒரே கேட்டகரியில நான் இப்ப பாக்குறது என்னன்னா, குழந்தைங்க இன்னைக்கு வெளியில போறாங்க, அதை அப்படி ஒரு கிராஸ் பண்ணி வர்ற நேரத்துல இப்படி வெளியில ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்ப இது வேணும்னு சொன்னா அதை வாங்காம அந்த குழந்தை வீட்டுக்குள்ள வர்றது கிடையாது. நம்மள்ட்ட அது வாங்குறதுக்கு உண்டான வசதி இருக்கு, நம்ம வாங்கி கொடுக்குறோங்கிறத தாண்டி அதை வந்து வாங்கணுங்கிற அந்த இன்டென்ஷன் அந்த பிள்ளைங்களுக்குள்ள. இன்னொரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு நாங்க வளரும் போது இந்த அளவுக்கான ஒரு கன்சியூமரிசமும் இல்லை. இப்ப எங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்ப நம்ம கடத்தெருவுக்கு போனோம், தஞ்சாவூர்ல கடத்தெருவுக்கு போனோம்னு வச்சுங்களேன், நம்ம பண்டிகை காலத்துல போவோம், இல்ல பஸ் ஸ்டாண்டு போவோம், எங்கேயாவது போவோம். இவ்வளவு அந்த ஒரு ஃபேன்சியான விஷயங்கள் அன்னைக்கு இந்த அளவுக்கு இல்லை. ஒண்ணு, ரெண்டாவது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி எது எசென்சியலோ அதுதான் நம்ம வந்து நீங்க வாங்கி கொடுத்துருவீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள்னா சைக்கிள் வாங்கி கொடுத்துருவீங்க, வண்டி வேணும்னா 12th படிக்கும் வண்டி வந்துருச்சு, கம்ப்யூட்டர் நீங்கனால நான் கேட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ண மாதிரி எனக்கும் பெருசா ஞாபகம் இல்லை, ஆனா உடனே கிடைக்காது, நீங்க சொன்ன மாதிரி கிடைக்காது. ஆனா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்ப என் பையன் வந்து என்கிட்ட கேக்குறது வந்துட்டு, எனக்கு வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல எனக்கு ஒரு கேம் வாங்கி தர முடியுமா, இதுக்கு எனக்கு ஒரு இது ஆர்டர் பண்ண முடியுமா, இது ஏன் நீங்க அமேசான்ல ஆர்டர் பண்ண முடியாது, இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸிலி அக்சசபிளா இருக்கிறது ஒரு காரணம். அதே மாதிரி வெளியில போய் பாக்குறாங்க அப்படின்னா, அந்த எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. இப்ப எங்க மூணு பேர்ல நானும் வேற அன்னோட்டுலயே எங்க நான் அடம் பிடிச்சி பெருசா அடம் பிடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. மேபி அட்டு ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல கொஞ்சம் அடம் பிடிச்சிருந்துருப்பான், மற்றபடி அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இவங்களோட இவங்க பாக்குற விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த கடை என்ன சொல்றது, வெளில போறது அதிகமா இருக்கு. இவங்க நிறைய வந்து டாய்ஸ் பாக்குறாங்க, யூடியூப்ல பாக்குறாங்க. கதிரனுக்குலாம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்து இது இது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பான். என்ன மாதிரி பர்த்டேல என்ன மாதிரி தீம் இருக்கணும்னா இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா தெரியாது. சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது ஒரு காரணமா இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போனா கூட ஒரு ட்ரெஸ் அப்படின்னு சொன்னா, இந்த இன்னைக்கு நம்ம கடைக்கு போறோம், தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம், உங்களுக்கு 2 செட்டு ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த 2 செட்டு ட்ரெஸ்ஸை தாண்டி நல்லாவே இருந்தா கூட 3வது செட்டுக்கு போக மாட்டோம், இதுதான் லிமிட்டு, இவ்வளவுதான் அப்படிங்கிற கேட்டகரி இருந்தது. அதே மாதிரி வீட்டுல ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தோம்னு சொன்னா, 3 பேருக்கு ஆளுக்கு ஒரு பொம்மை இருக்குன்னு சொன்னா அந்த பொம்மை உடையிற வரைக்கும் அதுக்காக இப்ப நம்ம வாங்கி கொடுக்கறதுனால இன்னைக்கு வாங்கி கொடுக்குற பொருளோட மதிப்பு வந்து பிள்ளைங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்களுக்கு வந்து வேல்யூ
மணி வேல்யூவே தெரியல. அதனால அடுத்த நிமிஷம் அது காணா போனாலும் அது என்ன தொலைஞ்சு போச்சு வெளியில விட்டுட்டு வந்துட்டு. ஆனா அப்ப அப்படி கிடையாது, அந்த அந்த ஒன்று தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு ஸ்டாம்ப் தொலைஞ்சதுக்கு இவன் தம்பிகாரம் படுத்தி இருக்கிற பாடு ஓடுற பஸ்ல காத்துல பறந்து போயிட்டது, அதை திருப்பி கொண்டுட்டு வரலேன்னு சொல்லிட்டு அவன் அழுதுருக்குற அழுக கண்ணாடியோட இந்த மூக்கு இது வந்து அதுக்கு அது மாதிரி. ஆனாலும் அதுக்கு வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. உனக்கு வாங்கி கொடுத்த பொருள் 5 ரூபா கொடுத்து அந்த பொம்மை வாங்கி கொடுத்தது, அந்த பொம்மையோட கையை என்ன பண்ணின அப்படின்னு சொல்லி அடி விழுகும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை நம்ம கையில வச்சிருக்கணும், அதை வீணாக்க கூடாது. அது வந்து அந்த பொம்மைக்காக உள்ளது இல்ல, பிற்காலத்திலயும் அந்த மாதிரி அடுத்தடுத்த நம்ம லெவலுக்கு வரும்போது கையில பணமே வந்தா கூட இத்தனை நம்ம சம்பாரிச்சோங்கிறதுக்காக அந்த சம்பாரிச்ச பணத்தை வந்து இன்னைக்கு நம்ம இஎம்ஐ கட்டுற இதுக்கு வந்துட்டோம், கலாச்சாரத்துக்கு வந்துட்டோம். அதனால செலவுகள் எப்படி கிரெடிட் கார்டை கொடுக்க 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 நம்மளுக்கு எவ்வளவு போயிட்டு இருக்குங்கிறது தெரியாது. நம்ம வந்து ஒரு 100 ரூபாயா இருந்தாலும் பத்திரமணி வச்சுட்டு அதுல இருந்து 10 ரூபாயை எடுத்து கொடுத்து நீ கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்குற காலகட்டம் அது. அதனால இது வந்து வெறும் பொம்மையோட முடிஞ்சு போல, இது வந்து அடுத்த அந்த விஷயத்திலயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்னு நீ சொல்லும் போது ஞாபகம் என்னன்னா, எனக்குலாம் நீங்க துணி எடுத்து கொடுக்க போகும்போது தஞ்சாவூர்ல போய் மகாராஜாலயோ குறிஞ்சோலயோ போனா நீங்க ஒரு சட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு ஓகே, எனக்கு டேஸ்ட் ஒத்து போகும்னு சொல்லி நான் எடுத்துக்குவேன். இன்னைக்கு வந்து பிரீத்தி வந்து கதிரனை என்னோட சின்ன பையனை அழைச்சிட்டு போகும்போது அது அவன் என்ன சொல்றானோ அதுதான் நடக்குது. 10 ட்ரெஸ் பிரீத்தியே வந்து ஃபேஷன்ல டாப்ல இருக்கிற ஒரு ஆளு, ஆனா பிரீத்தியால கன்வின்ஸ் பண்ண முடியல அவனை. அவன் இதுதான் அவன் ஃபிக்ஸ் ஆயிட்டானா ஃபிக்ஸ் ஆனதுதான். ஆதிரனுக்கு எடுத்து கொடுத்த ஷூஸ் அவனுக்கு பிடிக்கல, அதுக்காக கடைசி வரைக்கும் அந்த ஷூ கடிக்குதுன்னு சொல்லி அதை சேர்த்துக்குள்ள முக்கி போட்டுட்டு வேற ஷூவை தான் போட்டுருந்தான். சென்னையில இவ்வளவுக்கும் அதை அவன் பார்த்துதான் எடுத்திருக்கான். ஆனா அது வந்து ஏதோ அவன் மனசுக்கும் சாட்டிஸ்ஃபையா இல்ல, நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த அதுதான். இது நமக்கு நம்மளுடைய விருப்பங்கள், நமக்கான இந்த சாய்ஸ், நமக்கு இன்னும் சொல்ல போனா நாங்க வளர்ந்த தலைமுறையில நாங்க என்னவா ஆகணும்ங்கிற கேள்வி கூட டாக்டராவோ இன்ஜினியராகவோன்ட்டு சாதாரண மெசேஜ் தான் கொடுப்போம், கிளிஷேவான மெசேஜ் சொல்லுவோம். என்ன வேணும்னு கேட்கிற தலைமுறை நாங்க இல்ல, எங்களுக்கு அதுக்கான சாய்ஸும் இல்ல, அதுக்கான இன்ஃபர்மேஷனும் எங்க மண்டக்குள்ள இல்ல, அதனால எங்களுக்கு தெரியல. ஆனா இன்றைய தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரியறதுனால அவனை கம்பேர் பண்ணி பாக்குறான், இதுவா இது எனக்கு இந்த கலர் வந்து எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சூஸ் பண்ண தெரியுது. சோ அது வந்து ஒரு வகையில ஒரு அட்வான்டேஜும் கூட, இவங்களுக்கான சாய்ஸ் அதிகமா இருக்கு, ஒரு வகையில இவங்களுக்கு வந்துட்டு த பெஸ்ட் அப்படிங்கறத நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்க வளர்ந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எப்படியாவது இருந்து இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மூவ் ஆகணுங்கிற மாதிரி நாங்க ஒரு முட்டி மோதி வந்த ஒரு தலைமுறையா இருக்கும், அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இல்ல மேபி இருந்தாலும் அதை தாண்டி என்னன்னா இப்ப உள்ளவங்க எல்லாம் வந்து முடிவுகளை எடுக்கக்கூடிய பிள்ளைங்களாதான் வளர்ந்துகிட்டு இருக்காங்கிறது தான் எல்லா விஷயங்களையுமே. அதுலயும் அட்வான்ஸா இப்போ ஒரு நம்ம குழந்தைக்கு என்ன 6ஆம் கிளாஸ் தானே படிக்குது பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்த காலம் மாதிரி இப்போ உள்ள 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க அது வந்து 18 வயசு வரைக்கும் என்ன பண்ணலாங்கிறது இப்ப பிளானிங்ல கொண்டுட்டு வந்து வச்சிருக்கு. இன்னதை பண்ணணும், நான் இப்படி ஆகணும், நான் இந்த நாட்டுல போய் படிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் அந்த பிள்ளை யோசிக்குதுங்கும் போது அப்ப அந்த முன்னுரிமையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்ப ட்ரெஸ் எடுக்கிற உரிமையை வந்து தாராளமா நம்ம கொடுக்க தானே வேணும், எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நிறைவான கருத்தா, அதாவது வந்து பேரண்டிங் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி காமிச்சிட்டிங்க உங்க காலத்தில் இப்போ இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னமேல வர தலைமுறைக்கு, அதாவது இப்போ புதுசாக ஒருத்தவங்க பேரண்டா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? உங்களுடைய இந்த பேரண்ட் பத்திகளையும் பார்த்துட்டு நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களா, அதை வச்சு நீங்க அவங்களோட அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நியூ பேரண்ட்ஸுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? நியூ பேரண்ட்ஸுக்கு அட்வைஸ்ங்கிறது வந்து வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம வாழ்றதுக்காக தான், ஓடிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை கிடையாது. ரெண்டுமே அதாவது ஓட்டமும் இருக்கணும், அதே நேரத்துல இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தோங்கிற எண்ணமும் இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாதான் நீங்க பெத்து எடுக்க போற குழந்தை சந்தோஷமா இருக்கும், நாளைக்கு அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். மனமகிழ்ச்சிங்கிறது வந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம், அதுக்கான வந்து அடிப்படை தேவைகள்ங்கிறது வந்து எல்லாருக்குமே உள்ளது. அதுக்காக வந்து பறக்கிறதெல்லாம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உட்காந்து நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொன்னா, அது மாதிரிலாம் யோசிச்ச காலகட்டத்துல வாழ்ந்தனா முடியல. இன்னைக்கு எல்லா வசதியும் இருக்கு, ஆனா ஓடி ஆடி என்னால பல இடத்துக்கு போக முடியுமான்னு கேட்டா இல்ல.
சுவர் இல்லைன்னா சித்திரம் இல்லை. அதனால நம்மளை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு நம்மளை சேர்ந்து நம்ம குடும்பம், அந்த குடும்பங்கிறது நம்ம வந்து அதிகபட்சமா இப்ப வேணாம், நீங்க கணவன் மனைவி உங்களோட குழந்தைங்கன்னு இருக்கும்போது இன்றைய பொழுது சந்தோஷமா இருந்ததா, அதுக்கு அதுக்கான தேவைகள் நம்மள்கிட்ட இருக்குதா, இன்னைக்கு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், நாளைக்கு உள்ளத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத பிளான் பண்ணுங்க. ஏதோ ஒன்னையுமே அதாவது கனவுகள் வந்து பெருசாவே இருக்கட்டும், தப்பு கிடையாது, ஆனா அதுக்காக வந்து நினைக்கிற கனவு நாளைக்கே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இல்லாம எல்லாரையும் அரவணைச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும். நாளைய நம்மளுடைய சந்ததிகள் வந்து இயற்கை நமக்கு ஒத்து வர்ற மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்களை நம்ம செய்யணும், அந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு மிக மிக முக்கியமானது மகிழ்ச்சி. சம்சார சாகரத்துல கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தாதான் அவங்களுடைய சந்ததிகள் சந்தோஷமா வளர முடியும். இது வந்து என்னோட அசைக்க முடியாத ஆணித்தரமான கருத்து. மகிழ்ச்சியை முன்னிறுத்தி வாழ சொல்றீங்க, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே, மகிழ்ச்சி. சோ இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு காணொலியில அம்மா கிட்ட தொடர்ச்சியா இந்த உரையாடல் நிலக போகுது. இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றி. இன்னொரு காணொலி சந்திக்கலாம். நிறைய அம்மா பேசிட்டேன்னு நினைக்காதீங்க, மனசுல பட்ட கருத்துக்களை வந்து வெளிப்படையா சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து யாருக்காவது ஒரு சிலருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு அம்மா நம்புறேன். வணக்கம், நன்றி.